கலைஞரிஸ்ட் அப்படின்னு அழைத்துக்கிறீங்க அப்படின்னா கலைஞர் அவர்களோ திமுகவினரோ எதிர்க்காத பெருதளவில் விமர்சிக்காத விடுதலை புலிகளை இப்ப நீங்க விமர்சிக்கும் போது நீங்க எப்படி உங்களை கலைஞரிஸ்ட்னு சொல்லிக்க முடியும்? நான் வந்து குழந்தை போராளிகளை பயன்படுத்தினார்கள் என்பது அவர்கள் மேல் இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதை அவர்களே ஏற்றுக்கொண்டு அது ஒரு தவறு நிகழ்ந்து விட்டதுன்னு இருக்கிறாங்க. அதே சிங்களர்களால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை நீங்களும் முன்வைக்கிறீங்க, நீங்க யாருடைய சார்பா நிக்கிறீங்க? இந்த நேரத்தில் நீங்க ஒடுக்கப்படுபவர்கள் சார்பா நிக்கணும், திராவிடத்தின் அடித்தளம் அதுதான், நீங்க யார் பக்கம் நிக்கணும்? யாரெல்லாம் கலைஞரை அசிங்கமா விமர்சிச்சு ட்வீட் போட்டிருக்கானோ அவன் முகப்பு படத்துல ஃபுல்லா பிரபாகரன் இருக்கு. அவங்க உடனே பிரபாகரனை விமர்சித்தோ திட்டியோ ட்வீட் போட ஆரம்பிக்கிறாங்க. அது சரியா அப்படிங்கறதா இப்ப கேள்வியா இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடம் 2.0 மற்றும் அரக்கிரமைப்பை தவிர்த்த திராவிட தமிழ் தேசிய அமைப்புகள் பிரபாகரன் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கும்போது நீங்க இந்த நேரத்தில் அப்ப நம்ம பிரபாகரனை தான் அட்டாக் பண்ணணும், அவரை தான் அடிச்சாதான் இப்ப இவங்க எல்லாம் அமைதியாவாங்க அப்படின்னு எடுக்கக்கூடிய ஸ்டாண்டு தவறான ஸ்டாண்ட் இல்லையா? இல்ல, நீங்க ரெண்டையுமே கன்ஃபியூஸ் பண்றீங்க. முட்டை போண்டான்னு சொன்னதற்காக வீட்டுக்கு போவீர்களா? இது என்ன பயங்கரவாதியின் ஆட்சியா இங்க நடக்குது? அதாவது எல்டிடியின் ஆட்சியா இங்க நடக்குதுன்னு நான் கேட்கறேன். இதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. திமுக கூட்டணியை ஆதரித்துக் கொண்டு தேர்தல் பரப்புரையை மேற்கொண்ட மே 17 இப்ப திமுக எதிர்க்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. எங்க அவங்க வந்து திமுக ஆதரிச்சு தேர்தல் பரப்புரை பண்ணாங்க? அமமுக இல்ல, ஆதரிக்கல. எங்க ஆதரிச்சாங்க? அமமுக வேட்பாளர் பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. ஏங்க அந்த மாதிரி ஒன்று ரெண்டு பேர், அந்த மாதிரி ஒன்று ரெண்டு பேர் ஆதரிச்சாங்க. மக்கள் நல கூட்டணியில் அதை கட்சிகளை ஆதரித்த அதே சமயம் மக்கள் நல கூட்டணி இல்லாத இடங்கள்ல குலத்தூர் மணி அவர்கள் திமுக ஆதரிச்சாரு. அப்ப அது பேர் என்ன? அதுவும் தப்புதான். எந்த இடத்துல அணு உலையை ஆதரித்திருக்கிறார்கள் அல்லது இந்த தூத்துக்குடி ஆலையை ஆதரித்திருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து குலத்திருமனை விளக்க வேண்டும். இது வந்து ஒரு அமாண்டமான, மீண்டும் மீண்டும் சொல்றேன், 99.99% எங்களுடைய கொள்கையும் பேதிகா கொள்கையும் டீகா கொள்கையும் எல்லாரோட கொள்கையும் ஒண்ணுதான். மே 17 இருந்தா நாங்க வந்து முற்றிலும் முரண்படுறோம். ஏன்னா நாம் தமிழர் கட்சியும் சீமானுடைய வளர்ச்சி உங்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்திருக்குது. சீமானை வளர்த்து விட்ட இவர்கள் இவர்களை விட இன்று சீமான் பெரிய கட்சி தான் வச்சிருக்கிறார். ஒடுக்கப்பட்டவர்களை பத்தி பேசக்கூடிய நீங்க யாரு ஒடுக்குனாங்களோ அந்த இந்திய ஒன்றிய அரசை பார்த்து ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு கேக்குறாங்க. ஏது பாண்டி பசார்ல வச்சு இந்திய அரசு சுட்டுச்சா? இன்னைக்கு என்னைய பார்த்து ராங்குறீங்க, இன்னைக்கு என்னைய பார்த்து ராங்குறீங்க. இல்ல இல்ல, நான் சொல்றேன் இல்ல. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட சிந்தனையாளர் மதிப்பிற்குரிய திரு டான் அசோக் அவர்கள். பாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் திரு அசோக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன். வணக்கம். மகிழ்ச்சி, சிறப்பு. ரொம்ப ஒரு அரசியல் பரபரப்புகள் மத்தியில் நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம். இந்திய ஒன்றிய அரசு மாநில அரசு இடையிலான மாநில சிக்கல்கள் குறித்து நிறைய விவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இன்னொரு ஒரு விஷயமும் சமூக வலைதளங்களில் விவாத பொருளாக மாறி இருக்கிறத நீங்கள் அறிவிங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்குள்ளே டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய முதற்கட்ட கேள்வி நான் ஒன்று உண்மைக்கு விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பல விஷயங்களில் தேர்தல் நேரத்தில் ஆதரிக்கக்கூடிய திராவிட சிந்தனையாளர்கள், உங்களை போன்ற நபர்கள், திராவிடம் 2.0 அறக்கரன்று தங்களை அழைத்துக் கொள்பவர்கள்லாம் கலைஞரிஸ்ட் என்று தங்களை அழைத்துக் கொள்வதில் ரொம்ப ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. ஸோ கலைஞரிஸ்ட் அப்படின்னு அழைத்துக்கிறீங்க அப்படின்னா கலைஞர் அவர்களோ அல்லது திமுகவினரோ எதிர்க்காத பெருதளவில் விமர்சிக்காத விடுதலை புலிகளை இப்போ நீங்கள் விமர்சிக்கும் போது நீங்கள் எப்படி உங்களை கலைஞரிஸ்ட்னு சொல்லிக்க முடியும்? முதல்ல கலைஞரிஸ்ட் அப்படிங்கிறது தமிழ்நாடு சார்ந்த ஒரு அடைமொழி. கலைஞரிஸ்ட்ன்னு இப்போ நான் வச்சுக்கிட்டது இல்லை, ஆனால் நிறைய இளைஞர்கள் வைத்திருக்கிறார்கள். நிறைய இளைஞர்கள், அதாவது இவங்கெல்லாம் கட்சியில் பொறுப்பில் இல்லாத, அதாவது இவர் தளபதி கூட நன்றி சொல்லியிருந்தாலே எலெக்ஷனுக்கு அப்புறம், அதாவது எந்த பிரதிபலனும் சாராமல் இணையத்தில் உழைத்தவர்களுக்குன்னு சொல்லி அந்த அந்த கூட்டத்தை சேர்ந்த இளைஞர்கள் அவங்களுக்கு கலைஞர் மீது, கலைஞர் தங்களுக்கு செய்த சமூக நீதி நலன்களின் மீது, தமிழ்நாட்டு அரசியலுக்கு, தமிழ்நாட்டு கல்விக்கு,
கிராமப்புற மாணவர்களுக்கு இது மாதிரி ஏராளமான விஷயங்களுக்கு நன்றி கடனாக கலைஞரிஸ்ட்னு அவங்க ஒரு அடைமொழியை வைத்திருக்கிறார்கள். அதுவும் போக இந்த இளைஞர்கள் இணையத்தில் மிகவும் அதிதீவிரமாக அரசியலில் களமாடுகிறவர்கள். கலைஞர் மீதான வெறுப்பு எந்த அளவிற்கு இணையத்தில் இருக்கு? இன்றைய சூழல்ல அரசியல் களத்துல பெரியாரை விடவும் அண்ணாவை விடவும் மிகவும் விமர்சிக்கப்பட்டவர் விமர்சிக்கப்படுகிறவர் கலைஞர் இப்ப வரைக்கும். அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இதற்கு நாம் எதிர்வினையாற்றுகிற ஒரு விஷயமாக கலைஞரிஸ்ட் அப்படின்னு அந்த பெயரை வைத்துக் கொள்கிறார்கள். இதற்கும் ஈழத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு இளைஞர்கள் தமிழக அரசியலை வைத்து ஒரு தமிழக தலைவருக்கு செலுத்துகிற மரியாதை இது. இதை இப்ப நீங்க பெரியாரிஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து ஒருத்தர் அடையாளப்படுத்த விரும்புறோம் அப்படின்னா, பெரியாருடைய சாதி மறுப்பு கொள்கைகளை, தீண்டாமை ஒழிப்பு கொள்கைகளை, சமதர்ம கொள்கைகளை ஆதரிக்கக்கூடிய நபர்களை நம்ம வந்து பெரியாரிஸ்ட் நம்ம வந்து வரையறை செய்யறோம். நீங்க அதுல ஒத்துப்போங்க நம்புறேன். சோ கலைஞரிஸ்ட்னு அடையாளப்படுத்துறவங்க கலைஞர் ஆதரித்த பெரும்பாலான விஷயங்களை, கலைஞர் எடுத்த முன் நகர்வுகளை ஆதரிக்கக்கூடிய நபர்களாக தான் இருக்க முடியும். அப்படி பாத்தீங்கன்னா கூட இதுல வந்து உங்களுக்கும் அவருக்கும் முரண்பாடு தெரியலையா? என்ன முரண்பாடு தெரியுது? எந்த இடத்துல ஈழ மக்களுக்கு எதிராக இந்த கலைஞரிஸ்டுகள் பேசியிருக்கிறார்கள்? எந்த இடத்துல ஈழ மக்களின் நலனுக்காக திமுக செய்கிற நல்ல விஷயங்களை? உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தளபதி அவர்கள் அகதி முகாமுக்கு வெளியே இருக்கிற ஈழத்தமிழர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கிறாரு. அதை வந்து அறக்கர்கள் எல்லாம் வரவேற்றது நான் எழுதியிருக்கிறேன், அது கூட முரசொலியில வந்திருக்கு. எந்த இடத்தில் கலைஞரிஸ்டுகள் ஈழத்தமிழர் மக்களுக்கு அல்லது ஈழ மக்களுக்கு அல்லது ஈழத்திற்கு எதிராக பேசியிருக்கிறார்கள்? இது ஒரு அமண்டமான குற்றச்சாட்டு. எந்த இடத்துல திமுகவோ அல்லது முன்னாள் முதலமைச்சர் ஐயா கருணாநிதி அவர்களோ எந்த இடத்துல புலிகளுக்கு எதிராக, விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக நீங்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறாருன்னு தரவுகள் சொல்ல முடியுமா? அதாவது கலைஞரிஸ்ட் என்பதற்காக கலைஞர் பேசிய அதே வார்த்தைகளை மட்டும்தான் நீங்கள் பிரதிபலிக்க வேண்டும். நீங்கள் இன்னும் ஒரு அதை இன்னும் அதிகமாக பகுப்பாய்வு செய்யக்கூடாது. அவர் ஒரு இடத்தோட நிப்பாட்டிக்கிட்டாரு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 91 பிறகு வெளிப்படையான விடுதலை புலி ஆதரவு எல்லாம் திமுக எடுக்கல. அதற்கு முன்னாடியே கூட கலைஞரின் அறிக்கையை எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஈழ போராட்டத்தை தனி ஈழம் அமைய வேண்டும் என்பதை மிக அதிதீவிரமாக ஆதரித்த ஒரே தமிழக தலைவர் கலைஞர். அவருடைய அனைத்து அறிக்கைகளும் அதை பறைசாற்றும். நீங்க ஆரம்பத்துல டெலோக்கு தான் திமுக ஆதரவாக இருக்கிறது, பிறகு இந்த சகோதர இயக்கங்களை எல்லாம் புலிகள் அளிக்கின்ற போது சகோதர யுத்தம் தமிழ் மண்ணில் வேண்டாம்னு கலைஞர் ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு, அதை எதிர்க்கிறாரு தமிழ்நாட்டில இருந்து. அதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய துரோகம்னு இவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. 91 பிறகு இந்த மைய கட்சிகள் இருக்குல்ல, அதிமுக திமுக, இந்த இரண்டு கட்சிகளுமே விடுதலை புலிகளை வெளிப்படையாக ஆதரிக்க முடியாத ஒரு சூழல் இந்தியாவில ஏற்படுது. அதிமுக வெளிப்படையாக பிரபாகரனை நாங்க தூக்குல போடுவோம், அதாவது இவர்களுக்கான ஈழத்தாய் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரபாகரனை தூக்குல போடுவோம்லாம் சொல்றாங்க கலைஞர். ஆனால் ஒரு மென்மையான போக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார், அதுல மாற்று கருத்தே கிடையாது. கலைஞருக்கு அவங்க மேல நன்மதிப்பு உண்டு. இறுதி வரை இந்த தமிழ்ச்செல்வனுக்கு கூட இரங்கற்பா எழுதினாரு. இரங்கற்பா எழுதினதுக்கு இந்த ஆட்சியே கலைக்க வேண்டும் அப்படின்னு ஜெயலலிதா அம்மையார் அறிக்கை எல்லாம் கொடுக்குறாங்க. இது எல்லாமே வரலாறு. இந்த 2009 போர்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஒட்டுமொத்த பழியும் கலைஞர் மேல தூக்கி போடுறாங்க இவங்க. அதாவது ஒரு நாட்டுல ஒரு இயக்கத்திற்கும் ஒரு அரசுக்கும் நடந்த சண்டைய ஒரு மாநில கட்சியின் மேல ஒரு முதல்வரின் மேல போடுறாங்க. இந்த 2009 அப்பையும் எல்லாரும் அமைதியாக இருக்கிறார்கள், நாங்களே அமைதியா தான் இருக்கோம். ஏன்னா என்ன செய்யறதுன்னே தெரியல, மிகப்பெரிய சோகம், இனப்படுகொலை என்பதை மறுக்க முடியாது. அப்ப யாரும் எதிர்கருத்து வைப்பதற்கான மனநிலையும் இல்ல. 2011-12 இந்த போரை பகுப்பாய்வு செய்வதற்கான தேவை ஏற்படுகிறது. அதை நாங்க செய்ய ஆரம்பிக்கிறோம். ரொம்ப சின்ன கூட்டம் அது. 2011-12 என்னை போன்ற, என்னையும் ஒரு 4-5 பேரையும் போன்ற மிக சிறிய கூட்டம் பகுப்பாய்வு செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்ப ஒரு விஷயம் எப்பயுமே சொல்லுவாங்க, எல்லா விஷயங்களும் கருப்பு வெள்ளை இல்ல, கருப்பா பாக்குறது இல்ல வெள்ளையா பார்க்கறது, உண்மை எங்கோ இது இரண்டிற்கும் நடுவில் விழுந்திருக்கிறதுன்னு. அப்ப சிங்களர்கள் செய்தது இனப்படுகொலை என்பதை பச்சையாக ஒப்புக்கொள்ள அதே சமயத்துல அவர்கள் மேல நம்ம விசாரணை வைக்கணும். இன்னைக்கு அதெல்லாம் வந்து அதுல எந்த அளவுக்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்கள்லாம் ரெண்டாவது விஷயம். அதே நேரத்துல விடுதலை புலிகள் தரப்பில் என்னென்ன பிரச்சனை இருந்தது, இந்த போரின் சூழல் என்ன, இந்த போர் எதனால ஒரு மிகப்பெரிய விடுதலை போராட்டம், அனைத்து நியாயமான காரணங்களையும் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விடுதலை போராட்டம் ஏன் இப்படி ஒரு படுதோல்வியில முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதை பகுப்பாய்வு செய்வது இவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த இடத்துலதான் இதுதான் எங்களுடைய கருத்தை தவிர, நாங்க அவதூறு பண்றோம், வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறோம் என்பதெல்லாம் அமாண்டமான குற்றச்சாட்டுகள். பச்சையான இவரை வரேன்,
அச்சன பொய்கள், இதுதான் எங்களுடைய ஒரு ஒட்டுமொத்த கருத்தாக இந்த ஈழ விஷயத்துல இருக்கு. இல்ல பகுப்பாய்வு அப்படிங்கறத நீங்க வந்து கரெக்டா சொல்றீங்க, அதுல யாருக்கும் மறுப்பது இருக்கு. இல்ல இந்த உலகத்துல யாராக இருந்தாலும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான் ஐயா பெரியாரும், விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான் ஐயா குளத்துரு மணியவர் சொல்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா நீங்க விமர்சனம் வைக்கல, நீங்க பண்றதெல்லாம் அவதூறு அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு அவர் தான் அவதூறு பண்ணிருக்கிறாரு. நான் சொல்லி முடிச்சிடறேன். விடுதலை புலிகள் அமைப்பு வந்து சிதார் போராளிகளை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றீங்க. இதற்கு பன்னெடுங்காலமாக விடுதலை ராஜாங்கம் உட்பட திராவிட அமைப்புகள் உட்பட திமுகவில் தற்போதும் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கே எஸ் ராதாகிருஷ்ணன் உட்பட பதில கொடுத்துட்டோம். பிரபாகரன் பற்றி வரலாறு அறியாம இன்னைக்கு விடுதலைத்தனமா ஒரு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அவரும் வந்து ஒரு பேட்ல சொல்லியிருக்கிறாரு. சோ ஏற்கனவே சிங்களர்களால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை நீங்களும் முன்வைக்கிறீங்க, நீங்க யாருடைய சார்பா நிக்கிறீங்க? இந்த நேரத்தில் நீங்க ஒடுக்கப்படுபவர்கள் சார்பா நிக்கணும், திராவிடத்தின் அடித்தளம் அதுதான், நீங்க யார் பக்கம் நிக்கணும்? இதுதான், இதைத்தான் நான் வந்து அவதூறுங்கிறேன். என்ன மாதிரியான அவதூறு அப்படின்னா, விடுதலை புலிகள் மேல வைக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டுக்கு ஆண்டன் பாலசிங்கமும் பிரபாகரனும் கொடுத்த பதிலே இணையத்துல இருக்கு. நாங்க முன்றெல்லாம் இதை செய்தோம், இப்ப நாங்க இதை செய்வதில்லை, குழந்தை போராளிகள் விஷயம் இருந்திருக்கு, இப்ப நாங்கள் செய்வதில்லைன்னு பிரபாகரன் பேசினதே யூடியூப்ல இருக்கு. அதையெல்லாம் மறுக்க போகிறார்கள் அவர்கள். இன்னைக்கு பிரபாகரனே வந்து இல்லைனாலும் இவங்க வந்து இல்ல இல்ல நீங்க பண்ணலம்பாங்க போல, அந்த அளவுலதான் இருக்கு. எங்களுடைய குற்றச்சாட்டு என்பது, அதாவது நான் வந்து குழந்தை போராளிகளை பயன்படுத்தினார்கள் என்பது அவர்கள் மேல் இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு, அதை அவர்களே ஏற்றுக்கொண்டு அது ஒரு தவறு நிகழ்ந்து விட்டதுன்னு இருக்கிறாங்க. அதே மாதிரி ராஜீவ்காந்தி படுகொலையும் ஆண்டன் பாலசிங்கமே ஏற்றுக்கொண்டு என்டிடிவிக்கு அப்போலஜைஸ் பண்ணியிருக்கிறார். இந்த 2006 2005 அந்த 2004 சமயங்கள்ல என்டிடிவிக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. அது வந்து வி ரெக்ரெட் தட் ட்ராஜடி, இட் இஸ் அ ஹிஸ்டாரிக்கல் ட்ராஜடின்னு அவரு பதில் கொடுத்து இது கேட்டிருக்கிறாரு. இதையும் இவர்கள் மறுக்கிறார்கள். இவங்களுக்கு இவங்களுடைய நோக்கம் என்ன இருக்கு அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரியான குற்றச்சாட்டை, அதாவது விடுதலை புலிகளை ஏற்றுக்கொண்ட குற்றச்சாட்டை கூட நீங்கள் விடுதலை, இந்த இதை இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த போதைப் பொருள் கடத்தினாங்கன்னு சொல்றதுல எனக்குமே அதற்கு வந்து ஆதாரமும் கிடையாது. அதை நான் எந்த நான் அதாவது டானஷோக் என்கிற நபர் எந்த இடத்துலயும் வச்சது கிடையாது. எரிக் சோலனம்ட்ட அந்த கேள்வி கேட்கப்பட்ட போது கூட அவரும் நேர்மையாக என்ன சொன்னார், அதற்கு என்னிடம் ஆதாரம் இல்லைன்னாரு. அப்ப இவர்கள் செய்வதுதான் அவதூறா இருக்கு. நாங்க வந்து சிங்களர்கள் கருத்தை பிரதிபலிக்கிறோம் அப்படின்னா, எந்த இடத்துல இனப்படுகொலையை ஆதரிச்சிருக்கிறோம், எந்த இடத்துல சிங்களர்கள் மேல இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். நீங்க விடுதலை புலிகள் மீதான விமர்சனத்தை ஒரு பகுப்பாய்வான ஒரு விஷயத்த வச்சாலே நீ சிங்கள ஆதரவு என்பதும் ஆர்எஸ்எஸ் போன்ற வார்த்தையெல்லாம் கொலத்துருமணி பயன்படுத்துகிறார். இதுதான் நான் வந்து அவதூறுங்கிறேன். அதை பற்றி நீங்க டீடைலா எடுத்து கேளுங்க, நான் வந்து பதில் சொல்றேன். எனக்கு என்னன்னா, இந்த நேரத்துல இப்போ 7 பேர் விடுதலைக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயத்த முன்னகர்த்தி கொண்டு சென்றிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்த நேரத்துல விடுதலை புலிகள் பற்றிய விமர்சனத்தை முன்னெடுப்பது, அவர்களை பகுப்பாய்வு செய்கிறேன் அப்படிங்கிற பேர்ல நீங்க குழுக்கள் கூட்டங்கள் நடத்துவது அப்படிங்கிறது தேவையான ஒன்றா அப்படிங்கறதா ஆரம்பித்தது யார்? நீங்க அதுதான் ஒரு ஊடகமாக நீங்க இதை அப்படியே பின்னோக்கி பாத்தீங்க அப்படின்னா, June 3 கலைஞர் பிறந்தநாள் வருது. கலைஞர் பிறந்தநாளைக்கு ஹாப்பி பர்த்டே கலைஞர்னு திமுக காரர்கள் எல்லாம் ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க மிகவும் சந்தோஷமாக. இது வந்து ஒரு ஒரு திருவிழா போல நடக்கிறது. நானும் சிங்கப்பூர் நண்பர்கள் கூட்டின கூட்டம் 2-3 கூட்டங்கள்ல கலந்து கொள்கிறேன். அன்னைக்கே இன்னொரு ட்ரெண்டிங் நடக்குது, ரொம்ப ஆபாசமான ஒரு ட்ரெண்டிங். அதாவது ஒரு 4-5 வருடமாகவே கலைஞர் பிறந்தநாள் என்றால் இந்த ஆபாசமான வார்த்தைகளை வைத்து ஈழத்தமிழர்கள், அதாவது புலம்பெயர் தமிழர்களுடைய பங்கும் சேர்த்து நாம் தமிழர் இது போன்ற ஆட்கள் சேர்ந்து ஒரு ட்ரெண்டிங்கை செய்யறாங்க. சங்கிகள் எல்லாருமே ஒன்றாக இணைந்து கொண்டு இந்த ட்ரெண்டிங்கை செய்யறாங்க. அப்ப ட்விட்டர்ல இருக்கிற திமுக ஆதரவாளர்கள், அதாவது அவங்க எல்லாம் யாருன்னே யாருக்கும் தெரியாது, இவங்க சொல்றாங்களே 100 பேர் அறக்கரணி, 100 பேர் திராவிடன் 2.0, ட்விட்டர்ல 100 பேர் சேர்ந்து ஒரு ட்ரெண்டிங் பண்ண முடியாதுங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்ப தன்னிச்சையாக அந்த திமுக ஆதரவாளர்கள் எல்லாம் ஒரு ஸ்பான்டேனியஸான ரியாக்ஷனை தராங்க. என்னன்னா, யாரெல்லாம் கலைஞரை அசிங்கமா விமர்சிச்சு ட்வீட் போட்டிருக்கானோ அவன் முகப்பு படத்துல ஃபுல்லா பிரபாகரன் இருக்காரு. அப்ப நீங்க அவங்கள ஆர்கனைஸ் பண்ண முடியாது, அவங்களுக்கு எல்லாம் போய் நீங்க வகுப்பெடுக்க முடியாது. உன் தலைவனை திட்டினா நீ வந்து தலைவனை திட்டாத, நீ வந்து அவனை தானே திட்டணும், இவன் திட்டினா அவனை திட்டினா வகுப்பெடுக்க முடியாது. அவங்க உடனே பிரபாகரனை விமர்சித்தோ திட்டியோ ட்வீட் போட ஆரம்பிக்கிறாங்க. இதுவும் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குது. இதுலதான் இந்த சம்பவம், இந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறது. அது சரியா அப்படிங்கறதா இப்ப கேள்வியா இருக்கு. இப்போ அது தப்பு, அது தப்பு. நாம் தமிழர் கட்சிக்காரங்க பேசுறாங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஐயா கருணாநிதி அவர்களை வந்து விமர்சனம் பண்ணி கொச்சே அழுகுறாங்கன்னா, நீங்க நாம் தமிழர் கட்சியின் தலைமையை வந்து விமர்சனம் செய்யலாம், அவர்களை வந்து நீங்க குற்றச்சாட்டுக்கு உட்படுத்தலாம். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடம் 2.0 மற்றும் அறக்கிற அமைப்பை தவிர்த்த திராவிட தமிழ் தேசிய அமைப்புகள் பிரபாகரன் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கும் போது, நீங்க இந்த நேரத்துல அப்ப நம்ம பிரபாகரனை தான் அட்டாக் பண்ணணும், அவரை தான் அடிச்சாதான் இப்ப இவங்க எல்லாம் அமைதியாவாங்க அப்படின்னு எடுக்கக்கூடிய ஸ்டாண்டு தவறான ஸ்டாண்ட் இல்லையா? இல்ல, நீங்க ரெண்டையுமே கன்ஃபியூஸ் பண்றீங்க. இப்ப நீங்க வந்து ட்விட்டர் ட்ரெண்டரை பத்தி கேக்குறீங்க அப்படின்னா, அதற்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். 1000 கணக்கானவர்கள் ட்ரெண்ட் செய்ய கூட்டத்தை நீங்க ஆர்கனைஸ் பண்ண முடியாது.
ஒரு உணர்ச்சியால் உந்தப்பட்ட கூட்டம் அது. அவர்களுக்கு இவ்வளவு நலன்களை செய்த தலைவர் வந்து ஒருத்தன் இன்னொருத்தருடைய படத்தை வைத்து கலந்து கொள்ளவே இல்லை, இல்லவே இல்லை, கலந்து கொள்ளவே இல்லை. நான் எந்த இடத்துல வரேங்கிறத சொல்றேன், என்னுடைய முதல் ட்வீட் அது சம்பந்தமா எந்த இடத்துல வருதுங்கிறத சொல்றேன். எங்க வருது அப்படின்னா, கொளத்தூர் மணியெல்லாம் அமைதியா இருந்தாரு தெரியுமா ஒரு விஷயத்துல, என்னைக்கு இருந்தாரு அந்த ஒரு பையன் அந்த கார் கம்பெனிக்காரன் ஒருத்தர் வந்து ட்வீட் போட்டாரு தெரியுமா முட்டை பொண்டானு, அன்னைக்கு அந்த விஷயத்துலதான் நான் உள்ளே வர்றேன். அந்த விஷயத்தெல்லாம் நான் முதல்ல ட்வீட் போடுறேன். என்ன போடுறேன்னா, முட்டை பொண்டான்னு சொன்னதற்காக வீட்டுக்கு போவீர்களா, இது என்ன பயங்கரவாதியின் ஆட்சியா இங்க நடக்குது, அதாவது எல்டிடியின் ஆட்சியா இங்க நடக்குதுன்னு நான் கேட்கிறேன். இதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. நான் மீண்டும் மீண்டும் விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் தான்ங்கிறது எனக்கு மாற்று கருத்து இல்லை. இதுதான் நான் போட்ட முதல் ட்வீட். இதற்கு இவ்வளவு பெரிய ஒரு கலாச்சார மாற்றத்தை என்னன்னு சொல்றேன், 10 வருஷமா இணையதளங்கிறது சமூக வலைதளங்கிறது தமிழ்நாட்டுல இருக்கு. எத்தனையோ தலைவர்கள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், பெரியார், கலைஞர், ஜெயலலிதா, எவ்வளவு மோசமான விமர்சனங்களை அனைவரும் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் பிரபாகரன ஒரு பையன், அந்த பையன் வந்து திமுகவையும் திட்டி கேவலமாக திட்டலாம், அவ்வளவு ட்வீட்டு அந்த அவர் வந்து அந்த பையன் வந்து போட்டிருக்கிறாரு. அதற்கெல்லாம் யாருமே வீட்டுக்கு போனது கிடையாது. இவர்கள் பிரபாகரனை திட்டினா வீட்டுக்கு போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவோங்கிற ஒரு புதிய கலாச்சாரத்தை நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்குது. இதற்கு இவர்கள் எல்லாம் அமைதியா இருக்கிறார்கள். யாரெல்லாம் இங்கே பிரபாகரனை வைத்துக் கொண்டு அரசியல் பேசுகிறார்களோ அவர்கள்லாம் கண்டிக்க வேணாமா? அப்ப அதை இது இது இதை இதை நீங்க அமைதியா பார்த்துட்டு இருப்பீங்களான்னு நான் கேட்ட உடனே, இவங்க என்ன பண்றாங்க, அதற்கு முன்னாடி நடந்த ட்ரெண்டிங்க எல்லாத்தையும் சேர்த்து இவர்கள் தான் ஆரம்பிச்சாங்கன்னு திராவிடம் 2.0 என்கிற ஒரு அமைப்பையும், அந்த அமைப்புக்கும் எனக்கும் என்ன மாதிரியான சம்பந்தங்கிறது அடுத்து வரேன். அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ஒரு 10 பேர் மேல போட்டு அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதாவது கொளத்தூர் மணி அறிக்கை என்பது கொஞ்சம் கூட ஃபேக்ட் செக் பண்ணாத ஒரு அவதூறு அறிக்கை என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்படிதான் இந்த சம்பவம் ஆரம்பிக்குது. மற்றபடி இப்ப இருக்கிற பிரச்சனையில கொண்டு வந்து புலிகளை சொரிந்து கொண்டிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. இவர்களுக்கு தான் அது இருக்கே தவிர எங்களுக்கு கிடையவே கிடையாது. எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. திமுகவை நீங்க ஆதரிக்கிறீங்க சரிங்களா? இப்போ திமுக அப்படிங்கிற தனிப்பட்ட கட்சி ஈழ விவகாரத்தின் காரணமாக பல விஷயங்கள் இழந்திருக்கு அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? புலிகளாலேயே இழந்திருக்கு. இப்போது வரைக்கும் திமுகவை சேர்ந்தவர்களோ திமுக கட்சியினுடைய முக்கியமான முகங்களோ, நாங்க புலிகளால நிறைய இழந்திருக்கிறோம், புலிகள் வந்து நாங்க வந்து ஒரு பயங்கரவாதி இயக்கமா அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களா? ஏ, அவங்க சொல்லணும், அவங்க சொன்னாதான் நான் சொல்லணுமா? இல்ல, நான் சொல்லாத ஒரு விஷயத்த ஒரு திமுக ஆதரவாளரா நீங்க சொன்னீங்கன்னா அது திமுகவுக்கு எதிரா போய் முடியும்னு உங்களுக்கு தெரியாதா? இது உங்களுடைய புரிதல் குறைபாடு இல்லையா? ஸ்போக் பர்சனா இப்ப ஆதன் டிவில நீங்க வேலை பாக்குறீங்க, நீங்க சொல்ற கருத்து வந்து ஆதன் டிவில வேலை பார்ப்பவரை சொல்றாங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. திமுக ஒரு அபிஷியல் ஸ்போக் பர்சனா மனுஷபத்திரன் ரொம்ப தெளிவா ஒரு இருங்க இருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கொளத்தூர் மணிக்கு கொளத்தூர் மணியை அறிக்கைக்கு பதில் அளித்திருக்கிற திமுகவின் அபிஷியல் ஸ்போக் பர்சன் மனுஷபுத்திரன் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. விடுதலை போராளிகளை திமுக மதிக்கிறது, உணர்வு ரீதியில் அணுகுகிறது. அதனால அந்த கருத்து எல்லாம் திமுகவுடைய கருத்து இல்லை. ஆனால் ஒரு நிமிஷம் இருங்க, டான் அசோக்கை நீங்க RSS உளவுத்துறை எல்லாம் சொல்வது ஒரு மோசமான கருத்து. அவர் என்னென்ன 10 வருடங்களாக யாருமே இல்லாத பொழுது, யாருமே ஆதரிக்காத போது எழுதி கொண்டிருந்தவர்னு மனுஷபுத்திரன் தெளிவாக சொல்லியிருக்காரு. இப்ப அவர் மனுஷபுத்திரன் வந்து விடுதலை புலிகளை திட்டினா இதை நீங்க திமுகவினுடைய கருத்தை பார்க்கலாம். நீங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து திமுகவுடைய கருத்து அப்படின்னா என்ன? இப்ப இவங்க பேசுறதெல்லாம் புலிகளோட கருத்துன்னு நான் பார்க்கவா? புலிகள் எந்த இடத்துலயுமே திமுகவை வந்து அசிங்கப்படுத்தினதில்ல, இருந்த வரைக்கும் திமுகவை அசிங்கப்படுத்தினதில்ல, திமுகவை வந்து விமர்சிச்சது கிடையாது. அப்ப இவங்க கருத்தெல்லாம் நான் எந்த இடத்துலயுமே புலிகளுடைய கருத்தை பார்க்கலையே. கொளத்தூர் மணி அவதூறு செய்யறாருன்னா கொளத்தூர் மணியை தான், கொளத்தூர் மணி மேலதான் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். இங்கதான் நீங்க ஒரு பாயிண்ட்டுக்கு என்ன கூட்டு வந்திருக்கீங்க. இப்போ இது இந்த விஷயம் நீங்க முன்னெடுத்துக்க கூட இந்த விஷயம் வந்து திமுகவோட ஒப்புதலோடு தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்குன்னு மே 17 இயக்கத்தவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வச்சிருக்கிறாங்க. காரணம், RS பாரதி அவர்களுடைய மகன் உட்பட முக்கியமான ஒரு சில திமுகவினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அந்த குழுவோட இணைந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தேர்தலுக்கு முன்னால் RS பாரதி அவர்கள் இது போன்ற கருத்துக்களுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னவர் இப்போதைய வாய் திறக்காமல் இருக்கிறார் அப்படின்னா திமுகவின் கருத்து தாங்க இது. அததான் இப்படிப்பட்ட ஒரு குழுக்களோட சேர்த்து வச்சு வெளிப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ இதுவே திமுக கூட்டணியை ஆதரித்து கொண்டு தேர்தல் பரப்புரையை மேற்கொண்ட மே 17 இப்ப திமுக எதிர்க்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. எங்க அவங்க வந்து திமுக ஆதரிச்சு தேர்தல் பரப்புரை பண்ணாங்க? அமமுக அமமுக இல்ல, ஆதரிக்கல. எங்க ஆதரிச்சாங்க? அமமுக வேட்பாளர் பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. ஏங்க, அந்த மாதிரி ஒன்று ரெண்டு பேர், அந்த மாதிரி ஒன்று ரெண்டு பேர் ஏங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இது பேர் தான் திமுக ஆதரவா? ஒரு திமுக சட்டசபை தேர்தல் என்பது என்ன? பேத்திக்கா எப்படி ஆதரிச்சிச்சு?
வேட்பாளருக்கு திருமுருகன் காந்தி பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார் இந்த தேர்தலில், ஒத்துக்கிறீங்க? இது பேர் திமுக ஆதரவா? இது எப்படி நீங்க திமுக ஆதரவுங்க? உங்களுக்கு வந்து நிச்சயமா வரலாறு தெரியுங்கிறத நான் நம்புறேன். 1967 திமுக சுதந்திர கட்சி சிபிஎம் கூட்டணியில இருந்தாங்க. அப்ப அண்ணாவிடம் என்ன சொன்னாங்க, சிபிஎம் நாங்க சுதந்திர கட்சி ஆதரிக்க மாட்டோம், ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. தாராளமா ஒத்துக்கிறேன்னு. அப்ப அது பேர் என்ன ஏங்க? அப்ப அது பேரு சுதந்திர கட்சிக்கான எதிர்ப்புங்க. சுதந்திர கட்சிக்கான எதிர்ப்பு திமுக திமுகவிற்கு எங்கெங்க மேப்பதிரியில ஆதரிச்சு நீங்க என்ன அபாண்டமா ஒரு ஒரு சொல்லவே இல்ல. நீங்க வந்து போய் எலெக்ஷன் ஒரு சட்டசபை தேர்தல் முதல்வருக்கு நடக்குது, மேப்பதிரியில ஆதரிச்சதா இல்லையா? அது பேர் என்ன? திமுகவே ஆதரிக்காத தன்மை தானே. திமுக ஆதரிப்பதாகும் திமுகவை விட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, தமிழக வாழ்வு உரிமை கட்சி இவர்கள் அதிகமான பங்களிப்பினை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செஞ்சிருக்கிறாங்க. நாங்க கேவலமான குற்றச்சாட்டு, இதை நான் நம்பல, இதை நான் நம்பல. இது அவதூறு, இது திமுக மேல் அவதூறு வைப்பது. திமுகவை கேவலப்படுத்துகிற விஷயத்தை மே 17 செய்து திமுக எப்படிங்க இதை நம்புறது? நீங்களே சொல்றீங்க திமுக விட திமுக கூட்டணி கட்சிகள் தான் நல்லவங்க, அவங்களுக்கு தான் ஆதரிப்போம் மே 17 சொல்லிருக்காங்க. இது எப்படி நீங்க திமுக ஆதரவு எடுத்துக்கிறீங்க? அதான் சொல்றேன், அவங்க எந்த சின்னத்துக்கு வாக்கு கேட்டாங்க? உதயசூரியன் வாக்கு கேட்டாங்க. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், திருமுருகனுடைய ஆதரவு என்பது வேட்பாளர்களுக்கு இருந்தது. நீங்க உதயசூரியன் சின்னத்துக்கு கூட்டணி கட்சிக்கு தான் ஆதரவுனா அவர் அமமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சு பிரச்சாரம் பண்ணிருக்க மாட்டார், ஒத்துக்கிறீங்களா? ஒரு தேர்தல் என்பது யார் முதல்வராக போகிறார் என்பதற்கான சட்டசபை தேர்தல்ல ஒரு தொகுதியில நான் அமமுகவை ஆதரிப்பேன், ஒரு தொகுதியில நான் போய் வேல்முருகனை ஆதரிப்பேன் அப்படின்னா அந்த அமமுகவை எதிர்த்து திமுக வேட்பாளர் யார் இல்லையா? புதுசோ பழசோ இதை திமுக ஆதரவாக திரிக்காதீர்கள். திமுக ஆதரவு தெரிவிக்கவில்லை. ஒன்னே 2016 மக்கள் நல கூட்டணியில் அதை கட்சிகளை ஆதரித்த அதே சமயம் மக்கள் நல கூட்டணி இல்லாத இடங்கள்ல குலத்தூர் மணி அவர்கள் திமுக ஆதரிச்சாரு. அப்ப அது பேர் என்ன? அதுவும் தப்புதான். ஒரு சட்டசபை தேர்தல்ல நான் வந்து 10 இடத்துல எம்எல்ஏ என்னோட கருத்தை சொல்ல விடுங்க தோழர். ஒரு மக்கள் ஒரு ஒரு சட்டசபை தேர்தல்ல முதல்வருக்கான தேர்தல்ல ஆட்சி மாற்றதுக்கான தேர்தல நான் 10 தொகுதியில ஒவ்வொருத்தரா ஆதரிப்பேன் என்பதை முதல்ல ஒரு அரசியல் புரியாமையாது, ஜனநாயகம் எப்படி வேலை செய்யும்னே தெரியாம இருக்கிறது. இதை போய் நீங்க திமுக ஆதரவுன்னு பாருங்க, அமமுக அவர் வந்து வாக்கு சேகரிக்கிறார், அமமுக வாக்கு சேகரிக்கிற தொகுதியில திமுக வேட்பாளரும் இருப்பாரு எதிர்த்தரப்புல. அப்ப இது எப்படிங்க நீங்க திமுக ஆதரவுங்க? அவர் திமுகவே ஆதரிக்கல, மே 17 திமுகவே ஆதரிக்கல. கூட்டணி கட்சிகளில் ஒன்றென்று பேரை வேண்டுமானால் அவர் ஆதரித்திருக்கலாம். இதை ஒட்டுமொத்த திமுக ஆதரவு திமுக ஏத்துக்கிட்டாங்கன்றதெல்லாம் வந்து நீங்களாவே இது மே 17 இது வரைக்கும் சொல்லி நான் கேள்விப்பட்டதுல நீங்க தான் இதுதான் சொல்றேன். இப்படி சட்டசபை தேர்தல் வேலை செய்யாது. சட்டசபை தேர்தல் என்பது ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தல். அவங்க சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, ஆர் எஸ் பாரதி மகன் வந்து இந்த குழுவோட சேர்ந்து இயங்குறாங்க. அதனாலதான் இப்போது வரைக்கும் திமுக வெளிப்படையாக இதை பத்தின விஷயங்களை வெளியில சொல்லல அப்படிங்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டு உங்கள்ட்ட பதில் இருக்கா? இது சங்கிகள் வைக்கிற மாதிரி கேவலமான ஒரு குற்றச்சாட்டு. ஒரு வீட்டுல 2 பேர் இருந்தா 2 பேருக்கு ஒரே இது இருக்கணும், ஒரே ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, கலைஞர் குடும்பத்துல கோவிலுக்கு போறாங்க அப்படின்னு எப்படி சங்கிகள் கேவலமான குற்றச்சாட்டு ஒன்றை வைப்பார்கள்? அது போல சாய்லட்சுமி காந்த் டாக்டர் வந்து 1-2 பதிவுகளை பகிர்கிறார், ஷேர் பண்றாரு. அரக்க டிவில மிக அருமையான நேர்காணல்களை எடுத்திருக்கிறார் என்பதனாலேயே அவரையும் அவருக்கும் ஆர் எஸ் பாரதியும் சேர்ந்துதான் இதை செய்யறாங்க, பின்னாடி இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் எப்படி சங்கிகள் கேவலமான குற்றச்சாட்டு? இந்த மாதிரி ஒரு வீட்டுல இருக்கிற 2 பேரும் ஒரே மாதிரிதான் சிந்திப்பாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைப்பார்களா? அது போன்ற குற்றச்சாட்டு. சாய்லட்சுமி காந்த் பொறுப்புல இருக்காரா? எங்க இருக்காரு? சாய்லட்சுமி டாக்டர் பொறுப்புல இருக்காரு. அவர் ஒரு டாக்டருங்க. அவர் வந்து மிக தெளிவாக தன்னுடைய தரப்பை சொல்லிட்டாரு. நான் இந்த இடத்துலயுமே விடுதலை புலிகளை எதிர்த்து எல்லாம் பேசுறேன் மிக தெளிவா சொல்லிட்டாரு. கொளத்தூர் மணிக்கும் போன் பண்ணி பேசிருக்காரு. அப்புறம் எதற்கு அவர் பேரை நீங்க உள்ள எழுத்துக்கிட்டே இருக்கிறீங்க? என்ன பண்ணணும்? தீமிதிச்சு காட்டணுமா உங்களுக்கு? அவர் பொறுப்புலயே கிடையாது. இப்ப வந்து பொறுப்புல இருக்கிற யார் எங்க கூட இருக்கா?
அப்துல்லாவை அப்துல்லா போன் பண்ணி சொல்றாரு, ஒரு பிரைவேட் கால போய் ரெக்கார்ட் பண்ணி போடுறாங்க. அதை விட அசிங்கம் என்ன இருக்கு, சட்டப்படி குற்றம் அது, பிரைவேட் கால வந்து ரெக்கார்ட் பண்ணி போடுறது. அதை எடுத்து இவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி எண்ணற்ற அவதூறுகளையும் அபாண்டங்களையும் இவர்கள் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் தனி மனிதர்கள் மேல. இவங்களுக்கு வேற நோக்கம் இருக்கிறதுன்னா இதுல இருந்து சந்தேகப்பட வேண்டி இருக்கிறது. ஓகே, அதாவது திமுக வந்து இந்த திராவிடம் 2.0 அல்லது அரக்கர் அமைப்பையோ பின்னாடி இயக்கல, இது எங்களுடைய தனிப்பட்ட கருத்து பகுப்பாய்வுன்னு சொல்ல வரீங்க. 11-12 வருடமாக இந்த பிரச்சனையில நான் எழுதிட்டு இருக்கிறேன், சரியா? நான் எழுதிட்டு இருக்கிறேன், அதற்கப்புறம் 10 பேர் எழுதுறாங்க. இன்றைக்கு நாங்கள் ஆனால் ஒரு தளத்தை நாங்கள் உருவாக்கணும், அதாவது தன்னிச்சையாக நாங்கள் உருவாக்கணும். என்ன உருவாக்கணும் அப்படின்னா, விடுதலை புலிகள் என்கிற இயக்கம் சரி, இந்த ஈழப்போர் என்பதும் சரி, விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டது அல்ல. இதையும் நாம பகுப்பாய்வுக்கு உட்படுத்த முடியும், இதில் இருக்கிற இன்னொரு பக்கத்தையும் நம்மளால பேச முடியும் பொது தளத்துல அப்படிங்கிற ஒரு சூழலை நாங்கள் தான் உருவாக்கணும். இதில் வந்து திமுக, அப்புறம் திமுக எங்க பின்னாடி இருக்குன்னா, போன வருஷம் எதற்கு போராளிகளை நாங்கள் மதிக்கிறோம்னு இவர் அமைப்பு செயலாளர் எதுக்கு அறிக்கை கொடுக்கிறாரு? அதையெல்லாம் நாங்க வந்து அறிக்கை தந்தாங்கல்ல, நீங்க எப்படி கருப்பர் கூட்டம், நீ இவங்களுக்கு தான் பிரச்சனை. இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிருச்சு இன்னைக்கு அப்படின்னா, தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஈஸியா ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. விடுதலை புலிகளை விமர்சிச்சா திமுக கூப்பல உட்காரும், கூப்பல உட்காரும் இவங்க தான் விமர்சிச்சாங்க. மே 17 பேத்திக்கா எல்லாரும் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த வார்த்தையை சொல்ல முடியாது என்பதனால, எப்படி இந்த கருப்பர் கூட்டம்னு ஒரு யூடியூப் சேனலுக்கு சம்பந்தமே இல்லாம திமுகவை சங்கிகள் இழுத்து விட்டார்களோ, அது போலவே இந்த அரக்கர் அணி, முதல்ல நாங்க இங்க இது பேரு அரக்கர் அணின்னு தான் குரூப், அரக்கர் கூட்டம்ங்கிறது இவங்களா வச்சுக்கிட்ட பேரு. அரக்கர் அணி பின்னாடி திமுக இருக்குங்க. இது ஒரு பச்சையான பொய், இதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது, இது ஒரு அவதூறு. இன்னொன்னு, கொளத்தூர் மணி அறிக்கை என்பதே ஒரு அவதூறுகளின் ஒரு ஒரு மிகப்பெரிய அவதூறு. அது என்னென்ன அவதூறு இருக்குன்னு சொல்றேன். நான் வந்து வைகோவ திட்டினதா, அதுல RSS சாயம்லாம் இருக்கிறதா அவர் வந்து பேசியிருக்கிறாரு. அன்றைக்கு 2016 வைகோ திமுக கூட்டணியில கிடையாது, ஒண்ணு. ரெண்டாவது, 2016 அன்னைக்கு சமூக வலைதளம் எப்படி இயங்கும் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு நாளும் ஒரு பரபரப்பான செய்தி ஏதாவது ஒண்ணு இருக்கும், ஒரு நியூஸ் வரும், அதை ஒட்டி நம்ம நம்மளுடைய கருத்தை பகடியாகவோ நகைச்சுவையாகவோ நக்கலாகவோ கூட போடுவோம், சில சமயம் நேரடியா போடுவோம். அன்னைக்கு ஒரு செய்தி என்ன வந்துச்சு அப்படின்னா, வைகோ கிறிஸ்டியானிட்டிக்கு மாறிட்டார்னு ஒரு செய்தி வருது. நான் என்ன போடுறேன், அப்பதான் ஜாதி ரீதியான விமர்சனத்தை வேற கலைஞர் மேல வச்சிருந்தாரு, அந்த கடுப்புல எங்களுக்கு இருக்கு. அப்ப அதை வைத்து நான் என்ன போடுறேன், இவர் கிறிஸ்டியானிக்கு போயிட்டாருன்னா ஏசு எங்க போவாருன்னு நான் நக்கலா கேட்டிருக்கேன். அது வந்து ஒரு நக்கல் பதிவு. இவர் கிறிஸ்டியானிக்கு போயிட்டாருன்னா ஏசு எங்க போவார், ஏன்னா அப்ப இன்னொன்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க, எந்த கூட்டணிக்கு போனாலும் கூட்டணி இதாயிருன்ற மாதிரி எல்லாம் நக்கலா நம்ம எல்லாம் சமூக வலைதளம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதை ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொண்டு வந்து இவர் காட்டியிருக்கிறாரு. இதே வைகோ மேல, இல்ல இல்ல வர வர முடிச்சுக்கிறேன், இதே வைகோ மேல தினமலர்ல ஒரு செய்தி வந்தது. வைகோ வந்து ஜெயில இருக்கும் பொழுது மட்டன் சிக்கன் போடுகிறார்களாம், வைகோவுக்கு கொண்டாட்டம் தான் தினமலர் எழுதினப்ப தினமலரை வன்மையாக கண்டிச்சு நான் எழுதியிருக்கேன். எத்தனையோ எத்தனையோ முறை வைகோ மீது, அதாவது பொது எதிரிகள், வைகோவிற்கும் திமுகவிற்கும் எல்லோத்துக்குமான பொது எதிரிகளான பார்ப்பன ஊடகங்கள், பார்ப்பனைய சக்திகள், நம்ம தலைவர்களை, அதாவது நம்ம அதை வந்து கூட்டணியில் இருக்காங்களோ இல்லையோ, அவர்கள் கிண்டல் அடிக்கும் போதோ நக்கல் அடிக்கும் போதோ கடுமையாக நான் எதிர்த்திருக்கிறேன். அந்த போஸ்ட் எல்லாம் படிச்சிருக்காரு கொளத்தூர் மணி. சமூக வலைதளத்துல ஒரு போஸ்ட், ஒரு நாள் போஸ்ட் எடுத்துட்டு வந்துதான் ஒருத்த மேல நீங்க வந்து முத்திரை குத்துவீங்க அப்படின்னா, சமூக வலைதளம் எப்படி இயங்குகிறதுங்கிற ஒரு அடிப்படை அறிவே இல்லாம சமூக வலைதளத்தில் இருக்கிற விஷயத்தை விமர்சிக்க வரக்கூடாது. ரெண்டாவது, அணு உலையை எதிர்த்து நான் கட்டுரை எழுதியிருக்கிறேன். தூத்துக்குடி ஆலையை எதிர்த்து நான் கட்டுரை எழுதியிருக்கேன். இத்தனைக்கும் ஈழத்தமிழர்கள் நடத்துற பத்திரிகையிலே எழுதியிருக்கிறேன். இவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, திராவிடம் 2.0 அணு உலையை ஆதரிச்சிச்சு, தூத்துக்குடி ஆலையை ஆதரிச்சு எழுதியிருக்காரு. அதான் சொல்றேன், அதான் சொல்றாரு அடுத்து, அதான் வரேன். திராவிடம் 2.0 அரக்கர்கள் எனப்படுகிறோ எந்த இடத்துல, சரி என் பேரதான் பயன்படுத்தல, திராவிடம் 2.0 இல்ல அரக்கர்களோ எந்த இடத்துல அணு உலையை ஆதரித்திருக்கிறார்கள் அல்லது இந்த தூத்துக்குடி ஆலையை ஆதரித்திருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து கொளத்தூர் மணி விளக்க வேண்டும். இது வந்து ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. இவங்க என்ன பண்றாங்க, திராவிடம் 2.0 நான் தான் ஒரு இடத்துல பார்ப்ப வேண்டியது, இன்னொரு இடத்துல இந்த அறிக்கையில விவரமா திராவிடம் 2.0 குறிப்பிட்டுட்டு நான் எங்க எழுதல, நான் சொன்ன உடனே பாருங்க இல்லைங்கிறான் பார்ப்பாங்க. சரி, என் பேர் எழுதல தெரியும், யார் என்ன பண்றாங்கன்னு. எங்க வச்சிருக்கோம் திராவிடம் 2.0 அரக்கர் எனப்படுகிறோம், எந்த இடத்துல அணு உலைக்கு ஆதரவா எழுதியிருக்கிறோம், ஒரு தீவிரமான கட்டுரை நான் எதிர்த்து வினையாற்றி இருக்கிறோம், நாங்க நியூட்ரலா இருந்தா கூட பரவாயில்ல, நாங்க அப்படி போட்டு அடிச்சிருக்கோம் அவ்வளவு விஷயத்திலையும், நீட்ல இருந்து அவ்வளவு விஷயத்துல நான் சொல்றேன். நான் வந்து மீண்டும் மீண்டும் சொல்றேன், 99.99% எங்களுடைய கொள்கையும் பேத்திக்கா கொள்கையும் தீகா கொள்கையும் எல்லாரோட கொள்கையும் ஒண்ணுதான். மே 17 இருந்தா நாங்க வந்து முற்றிலும் முரண்படுறோம், ஏன்னா மே 17 அண்ணாவை திட்டுது, கலைஞரை திட்டுது, எல்லாத்தையும் திட்டுறதுனால மே 17 கூட எங்களால் இணைந்து செயல்பட முடியாது. நாம் தமிழரும் மே 17 வேற. 99.99% நாங்க தீகாவோட உடன்படுறோம், பேத்திகாவோட உடன்படுறோம். ஒரே ஒரு விஷயம் எங்க வருது அப்படின்னா, பிரபாகரன் மேல விமர்சனங்கள் வைக்கிறோங்கிறதுனால இவங்க என்ன எங்களை முற்றிலும் அந்நியப்படுத்துகிறார்கள். இவர்களால பெரியார் மேலான விமர்சனத்தை தாங்க முடியுது,
திடலை கைப்பற்றுவேன்னு சொல்ற திருமுருகன் காந்தியோட கூட்டணி சேர முடியுது, இது குழாவ முடியுது. அண்ணானால அண்ணாவினுடைய தனித்தமிழ்நாடு கொள்கையை கைவிட்டதுனாலதான் ஈழம் இப்படி ஆச்சுன்னு சொன்ன திருமுருகன் காந்தியோடு கூடி குழாவ முடியுது. ஆனால் பிரபாகரன் மீது விமர்சனம் வைக்கிற தீவிரமான இளைஞர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் எதிரியாக்கி உளவுத்துறை RSS என்றும் பிதற்றக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு பதற்றம் ஏற்படுது அப்படின்னா இது ஏன்னு எனக்கு தெரியல, வேடிக்கையா தான் இருக்கு. இல்ல நான் சொல்லிருப்பேன், நீங்க பிரபாகரன் விமர்சிக்கும் போது அவங்களும் அவங்களுக்கு தரப்பு கருத்துக்களை சொல்றாங்க. அண்ணாவையும் பெரியாரையோ கலைஞரையும் விமர்சிக்கவே கூடாதுன்னு நீங்க சொல்றது ஒரு ஆதிக்க மனநிலையா தெரியலையா? நான் விமர்சிக்க கூடாதுன்னு நான் எங்க சொல்லியிருக்கேன், எந்த இடத்துல சொல்லியிருக்கேன் ஒரு இடம் காட்டுங்க. விமர்சிக்க கூடாதுன்னு விமர்சிக்க விட்டுறியே, அதான் சொல்றேன். நீங்க அவரை விமர்சிக்க விட்டுட்டு கூட நட்பு சக்தி நட்பு முரண்ன்னு வச்சுக்கிறீங்களே, நாங்க பிரபாகரன் விமர்சிச்சா மட்டும் ஏன் எங்களை எதிர்நிலையில நிறுத்துறீங்க, உளவுத்துறைங்கிறீங்க, இது பண்றீங்கன்றதுதான் என்னுடைய கேள்வி. அவருக்கு அண்ணாவை விமர்சிக்க உரிமை இருக்கு, கலைஞரை விமர்சிக்க உரிமை இருக்கு, எனக்கு பிரபாகரன் விமர்சிக்க உரிமை இல்லையா? தமிழ்நாட்டு தலைவர்களை விமர்சித்துக் கொண்டு உங்களுக்கு ஒரு நட்பு முரணாக ஒருத்தரால் இருக்க முடியும், ஒரு ஈழத் தலைவரை மீது ஒரு விமர்சன பார்வையை வச்சுட்டு உங்க கூட நட்பு முரணா இருக்க முடியாதா? ஏன் எங்களை உடனே எதிர்நிலையில நிறுத்துறீங்க? என்னென்னமோ அபாண்டமான குற்றச்சாட்டு எல்லாம் சொல்லிருக்கீங்க. ஆசிரியர் மேல எல்லாம் ரொம்ப பாசம் வர்ற மாதிரி கொளத்தூர்மணி பேசுறாரு. இவர் ஆசிரியர் மேல வச்சதெல்லாம் நான் இப்ப எடுத்து பேசியிருந்தா எவ்வளவு அசிங்கமா இருக்கும். ஒரு கட்சி நிலைப்பாடு என்பது திமுக நிலைப்பாட்டுல இருந்து 3-4 முறை நான் ஆசிரியரை எதிர்த்து எழுதியிருக்கிறேன். எப்ப அப்படின்னா கலைஞர் கைதின் போது, அப்ப ஒரு முறை, ரெண்டாவது சசிகலாவை ஆதரித்த போது, இன்னொன்னு சட்டசபையில இந்த தளபதிக்கு இந்த சட்டையெல்லாம் இது பண்ணி பிரச்சனை வந்த போது சட்டசபை மாண்பை காப்பாற்ற வேணும் ஆசிரியர் சொன்னப்ப அது ஒரு முறை எழுதியிருக்கேன். எழுததான் செய்யும். இதுல என்ன பிரச்சனை? நான் என்ன விமர்சிக்கவே கூடாது? அப்ப இவர் வந்து இதுவரை ஆசிரியரை விமர்சித்தது திமுக விமர்சனம் எடுத்து போட்டு இருந்தா அசிங்கமா இருக்காது. இது அவங்க இன்னொரு என்ன ஒரு மேட்டரை முன்வைக்கிறாங்கன்னா, ஒன்றிய அரசால நிறைய மாநில உரிமை பறிப்பு நடந்துகிட்டு இருக்கு, அதை பத்தி பெரிய அளவு விவாதங்களை கொண்டு போகாம, அதை பற்றி ஆழமான கருத்தியல் விவாதங்களை வந்து ஏற்படுத்தாம புலிகள் அமைப்பை பத்தி பேசுறது அப்படிங்கிறது சுப்பிரமணிய சாமியினுடைய குரல் தான், இவங்க அவங்களுடைய குரலை தான் ஒழிக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க. குறிப்பா புலிகள் ஆதரவிக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒன்றிய அரசினுடைய அடியாட்கள் போலதான் செயல்படுறீங்கன்னு சொல்றாங்க. இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது என்னுடைய நூல், 2 நூல்கள் வெளிவந்திருக்கிறது, நாட்டை விட்டு போறேன் நாட்டை விட்டு போக மாட்டேன்னு. அந்த 2 நூல்களையும் சராசரியாக அதுல இருக்கிற ஒரு கட்டுரையை படிச்சிருந்தாவது, அதாவது என்னுடைய வெறும் ஃபேஸ்புக் போஸ்ட்டை மட்டும் ஸ்கிரீன்ஷாட்டுகளை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறாமல் என்னுடைய அந்த 2 நூல்கள் ஒரு கட்டுரை படிச்சிருந்தா கூட எவ்வளவு தீவிரமாக எவ்வளவு ஒரு ஒரு தீர்க்கமாக மத்திய அரசின் மீது இந்த பார்ப்பனியத்தால் கட்டமைக்கப்படுகிற இந்த மத்திய அரசின் ஆதிக்கத்தின் மீது நான் விமர்சனங்களை வைத்திருக்கிறேன் அத்தனை பேருக்கு தெரியும். இன்னைக்கு அத்தனை பேர் வந்து ஆதரவாக எனக்கு இல்லது எங்களுடைய நண்பர்களுக்கு கருத்து தெரிவிக்கிறார்கள்னா அவங்க இதையெல்லாம் படித்திருக்கிறார்கள். சரியா? இப்ப எலெக்ஷன் சமயத்தில் கூட தமிழ்நாடு பிரைவேட் லிமிடெட்னு எடப்பாடி அரசையும் மோடியினுடைய தனியார் மயமாக்களை எதிர்த்து நான் கட்டுரை எழுதியிருக்கேன், நீட்டுக்கு எழுதிருக்கேன். அவ்வளவு விஷயத்துக்கும் நான் வந்து எதிர்வினையாற்றிருக்கிறேன். 30-40 கூட்டங்கள்ல பேசியிருக்கிறேன். கொளத்தூர் மணி கூட பேசியிருக்கிறேன். நான் கொளத்தூர் மணி கூட பேசின கூட்டத்தை எப்படி நான் ஆரம்பிச்சேன் அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. வி ஆர் பிகாஸ் யூ வேர்ன்னு நான் ஆரம்பிச்சேன், உங்களால் தான் நாங்கள் வந்தோம்னு நான் ஆரம்பிச்சிருக்கேன். இதை விட நான் எப்படி அவருக்கு மரியாதையை கொடுக்க முடியும்? ஆனால் அவருக்கு கொடுக்குற அறிக்கையில மிகப்பெரிய அவதூறை வைக்கிறார். இன்னொன்று, இந்த விஷயத்தை நாங்கள் ஆரம்பிக்கல, நான் திருப்பி திருப்பி சொல்றது, இது ஒரு அமாண்டமான குற்றச்சாட்டு. நீங்க சொல்றது என்ன தெரியுதுன்னா, கலைஞரை எப்போது ஒரு தரப்பினர் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்களுக்கு எதிராக நாங்க போடுறதுதான் வந்து இப்படி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை பார்த்து இவங்க பயப்படுறாங்க, நாம் தமிழர் கட்சியும் சீமானுடைய வளர்ச்சியும் உங்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்துருக்குது, அவங்க கட்டி எழுப்பக்கூடிய பிம்பங்களால இவங்கள் எழுப்பி வரக்கூடிய திராவிட பிம்பங்கள்லாம் வந்து சிதஞ்சிரும்னு ஒரு அச்ச நிலைப்பாட்டில் இருக்கிறாங்கன்னு நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறவங்க சொல்றாங்க. இந்த நிலைப்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை, அந்த அறிக்கை கொளத்தூர்மணி அறிக்கையிலே அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு, நாங்க தான் சீமானை வளர்த்து விட்டோம்னு. இதுல என்ன பெருமைன்னு எனக்கு தெரியல. சீமானை வளர்த்து விட்ட இவர்களை விட இன்று சீமான் பெரிய கட்சி தான் வச்சிருக்கிறாரு. சீமானுடைய ஒரே பிம்பமாக பிரபாகரனை மட்டும்தான் முன்னிறுத்துறாரு. சரியா? 10 வருடங்களாக இந்த சீமானுடைய பொய்கள், இந்த ஈழத்தை வைத்து அவர் நடத்துகிற பிழைப்பு எல்லாவற்றையும் இவர்களை விட நாங்கள் தான் தட்டி கேட்டிருக்கோம். சுபவிய கத்தியால குத்துவேன்னு சீமான் சொன்னப்ப கூட அப்ப எனக்கு எத்தனை, அப்பெல்லாம் ரொம்ப சின்ன பையன், அப்பயே நான் அவ்வளவு கோபமாக எதிர்வினையாற்றுறேன். அப்பெல்லாம் வராத இவர்கள், அப்பதெல்லாம் எங்க போனார்கள்னே தெரியாதவர்கள், இப்ப திடீர்னு வந்து ஏதோ நாங்க தான் உட்கார்ந்துருக்கோம், நாம திடீர்னு தலையை வெளியே நீட்டி பேசுவது போல பேசி கொண்டிருப்பது வினோதமாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை நம்ம ஒத்துக்கணும். சொல்லிடுறேன், பெரியாரை அவர் விமர்சனம் செய்த போதும், திராவிடத்தை விமர்சனம் செய்த போதும்,
திரு பே மணிரசன் அவர்கள் கூட திராவிட இயக்கத்தின் செயல்பட விமர்சனம் செய்த போதும் உடனடியாக கருத்தியல் ரீதியான விவாதங்களை முன்னெடுத்தது நாங்க தான் அப்படிங்கறத அவர் தரவுகளோட சுபவிக்கு இதை சொல்லுவதற்கான உரிமை சுபவி ஐயாவிற்கு இருக்கிறது, இவர்களுக்கு கிடையாது. வெறும் அமைதியாக இருந்தார். நீங்களே ஒருத்தரை கூப்பிட்டு பேட்டி எடுத்தீங்களே, மனோஜ்னு ஒருத்தரை பேட்டி எடுத்தீங்களே, அவருடைய பதிவு நேத்து ஒண்ணு போட்டிருக்கிறாரு. என்ன போட்டிருக்கிறாருன்னா, எங்களுடைய முன்னோர்கள் சீமானை விட்டு விட்டார்கள், சீமானுக்கு பதில் சொல்லாம விட்டு விட்டார்கள், அதனால் சீமான் முழுமையாக பிரபாகரன் எடுத்து விட்டார். இனி பிரபாகரனுக்கு நாங்கள் உழைத்ததையெல்லாம் நாங்கள் தான் அறுவடை செய்வோம். இது என்னன்னு எனக்கு தெரியல, என்ன வார்த்தைன்னு எனக்கு தெரியல. அவங்க இயக்கம் ஓட்டுல கூட இல்ல, ஆனால் அறுவடை செய்வோம்னு எழுதியிருக்கிறாரு, என்னன்னு தெரியல. அப்ப அவரே ஒத்துக்கிறாரு நாங்க அவ வந்து பேசாம ஓட்டணும். சுபவி ஐயா சொல்றாரா, சுபவி ஐயா அவர்கள் தொடர்ந்து இதற்கு வந்து எதிர்வினை ஆட்டிட்டு இருக்கிறாரு. 2011-12 நாம் தமிழர் ஆவணம்னு ஒண்ணு வெளிவருது. நாம் தமிழர் ஆவணத்தில் மிக கேவலமான பொய்கள் அவதூறுகள் இருக்குன்ன, வக்திரம் இருக்குன்னு, பாசிசம் இருக்கு, அதற்கு எதிரான விமர்சன கட்டுரைகள், என்னுடைய கட்டுரை, சுபவி அவர்களுடைய கட்டுரை எல்லாம் தொகுத்து நூலாக ஆழி பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது. இவ்வளவு வேலைகளை நாங்க பார்த்திருக்கோம். இவங்க எல்லாம் எங்க போனாங்க? நம்ம தான் இவனுக்கு மேடை போட்டு கொடுத்துட்டோம், அமைதியா இருப்போம், இல்ல நம்ம பக்கம் தான் திரும்புவாங்கன்னு அமைதியா தான் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து எங்க மேல காட்டுற வீரத்தையும், எங்க மேல காட்டுற ஒரு ஒரு வன்மத்தையும் சீமான் மேல இவர்கள் எப்போவோ காட்டியிருந்தால் சீமான் இவ்வளவு பெரிய கட்சியாக வளர்ந்திருக்க மாட்டார். இன்னைக்கு பங்கு இருக்குதானே, என்ன பங்கு இருக்கு? அட்லீஸ்ட் அவர் உணர்ந்து அவர் எதிர்ப்பு காட்ட ஆரம்பிச்சுட்டார்ல, முதல்லே வந்துட்டாரு. நேர்மை இருந்துச்சுல, இவ காட்டல சார். நீங்க ஒப்பிட்ட அளவுல பாருங்க, நாம் தமிழர் ஆவணத்தின் மீதான இவர்களின் எதிர்வினை என்ன? நாங்க வந்து கட்டுரை எழுதி ஆழிப்பதிப்பதும் புத்தகம் போட்டுறோம், இவங்க காட்டல. நான் அதுனா மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஒன்று ரெண்டு இடத்துல பேசுவதாலேயே நாங்க வந்து காட்டிட்டோம்னு சொல்லுவதெல்லாம் இது. எங்க மேல இன்னைக்கு இவ்வளவு கொதிச்சு எழுதுறாருல்ல ஒரு மிக அழகான புத்தகம் எழுதி இருக்கிறாரு. அதனால என்ன, அதில் வந்து மிக அழகாக திமுக மேல வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் எதிர்ப்பு நான் முதலே ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். இங்க ரெண்டு தரப்பு இருக்கு. ஒண்ணு, விடுதலை புலிகளை ஆதரித்துக் கொண்டு அதே நேரத்துல ஈழ இறுதி போருக்கு திமுக காரணம் இல்லை அப்படின்னு ஒத்துக்கொள்கிற தரப்பு, இதுதான் சுபவி போன்றவர்கள். இன்னொரு பக்கம் இருப்பவர்கள் விடுதலை புலிகளை ஆதரித்துக் கொண்டு திமுக தான் காரணம் ஈழ போருக்குன்னு சொல்லி கொண்டிருக்கிற தரப்பு, மே 17 நாம் தமிழர் போன்ற தரப்பு. இதுல பேத்திகா போன்றவர்கள் எல்லாம் எந்த இடத்துல வர, நான் திருத்தணும் விரும்புறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முழுமுதற் காரணம் அப்படிங்கிறது இந்திய அரசுன்னு சொல்றாங்க. அவங்க ரொம்ப வெளிப்படையா ஜெகத் கஸ்பர் போன்ற ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்திய பார்ப்பனிய மேலாதிக்க அரசாங்கம்னா இது போன்ற விஷயங்களுக்கு காரணமா இருந்துச்சு. சகோதர யுத்தம்னு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க, சகோதரத்தால பிறந்ததுதான திமுக அப்படின்னு சொல்லிட்டு, இதே சகோதரத்தை துவங்கி வைத்தது இந்திய அரசு தான், அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ ஒடுக்கப்பட்டவர்களை பத்தி பேசக்கூடிய நீங்க யாரு ஒடுக்குனாங்களோ அந்த இந்திய ஒன்றிய அரசை பார்த்து ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கறாங்க. ஏது பாண்டி பசார்ல வச்சு இந்திய அரசு சுட்டுச்சா? நீங்க எத்தனை நாள் நீங்க செய்யற தவறு, இல்ல விடுதலை புலிகள் செய்த அத்தனை தவறுகளையும் இந்திய அரசு மேல இல்ல யார் மேலயாவது போட்டுட்டே போக போறீங்க? இன்னைக்கு என்னைய பார்த்து ராங்குறீங்க, இன்னைக்கு என்னைய பார்த்து ராங்குறீங்க. இல்ல இல்ல, நான் சொல்றேன், ஒரு விஷயம் சொல்றேன். சகோதர யுத்தத்துக்கு எல்லா, அதாவது விடுதலை புலிகள் என்ன செய்தாலும், விடுதலை புலிகள் மேல நீங்க எந்த குற்றச்சாட்டு வைத்தாலும் முதல்ல மறுப்பாங்க, விடுதலை புலிகள் எதுவுமே செய்யலம்பாங்க. அடுத்து நீங்க ஆதாரத்தை காட்டினீங்கன்னா உடனே இது வந்து உளவுத்துறை வேலை, அவன் வந்து கெட்டவன், இவன் வந்து கெட்டவன். இன்னைக்கு தான் அசோக்ன்ற ஒரு தனி நபரை வந்து ராவோட ஆளுங்கிறீங்க, வெக்கமே இல்லாம, எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாம அந்த மே 17 இயக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அப்படியே புலிகளை வந்து எந்த மாதிரியான அரசியல் இங்க பண்ணாங்க, புலிகளுடைய ஆதரவாளர் எப்படி இருப்பாங்க, அது மாதிரி பண்றாங்க. அப்ப என்னையே நீங்க ரா பாக்குறவனெல்லாம் ரா உளவுத்துறை, உளவுத்துறை எழுதுறவன் தான் இப்படி எழுதியிருப்பானா? என்னுடைய புத்தகத்தை எடுத்து படிச்சவன் வந்து எவனாவது என்ன வந்து உளவுத்துறை பானா? அறிவானாமா கொஞ்சமாவது? அப்ப இந்த மாதிரி அபாண்டமான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிற நீங்க எல்லாம் எதற்கு ஈழ பிரச்சனையை பத்தி பேசுறீங்க? உங்க கண்ணு முன்னாடி நடக்குது, உங்க கண்ணு முன்னாடி திராவிடம் 2.0 என்பது என்ன, அரக்கர்கள்லாம் யாரு, அவங்க எதையெல்லாம் எடுத்து எழுதியிருக்கிறாங்கன்னு பேஸ்புக்ல இருக்கு, அதையே பார்த்து உங்களால ஒரு உண்மையான ஒரு அறிக்கையை தர முடியல, இல்ல உண்மையா உங்களால பேச முடியல. நீங்க என்னத்துல ஈழ போராளியத்தை, ஈழ போராட்டத்துல நீங்க உண்மையை மக்களுக்கு சொல்ல போறீங்க, இது பண்ண போறீங்க? இந்திய உளவுத்துறை தான் விடுதலை புலிகளை வந்து முதல் முதல்ல பயிற்சி கொடுத்தது, இதுல இருந்தே வருவோம். பிரபாகரன் ஆயுத பயிற்சி பெற்றதே இந்திய உளவுத்துறை தான் இது பண்றாரு. இந்திய உளவுத்துறையின் பங்கை வந்து எரிக் சொல்லாம ஒத்துக்கிறாரு, இதெல்லாம் யாருமே மறுக்கல. இந்தியாவினுடைய பங்கு இருப்பதையும் யாருமே
மறுக்கவே இல்லை. நாங்க சொல்வது என்னன்னா, நீங்க எல்லா பழையவும் கொண்டு போய் அந்த அந்த இயக்கத்துக்குன்னு ஒரு பொறுப்பே கிடையாதா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாதா? இவங்க தான் ஏமாத்திட்டாங்க, இவங்க தான் பண்றாங்க, இவங்க தான் பண்றாங்க, நீங்க தானே போராளிகளை வந்து எங்களை விட கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள், நாங்க தான் விமர்சனம் வைக்கிறோம், நீங்க என்ன பண்றீங்க? அவங்க போராட்டத்தின் ரிசல்ட்டுக்கு அவங்க காரணம் இல்ல, வேற யாரதான் காரணம், நீங்க தான் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. அந்த தோல்வியை பகுப்பாய்வு செய்யணும், அந்த தோல்வியை பகுப்பாய்வு செய்யணும் நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துல யாருக்கும் மாற்றுக்கருத்தே இல்ல. இல்ல இருக்கு மாற்றுக்கருத்து. இந்த தோல்விக்கு, இந்த தோல்விக்கு முக்கியமான காரணமா இருந்தவங்களா நீங்க விட்டுட்டு இவங்க தாங்க அடிப்படை காரணம், இவங்களால தாங்க எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொல்றது எப்படி ஏற்க முடியும்? நான் கேட்கறேன் ஏங்க, நான் நீங்கள் இதுவரை பேசாத ஒரு பகுதியை நாங்க பேசுறோம், சரியா? இதுதான் நீங்க வந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் பேசாத ஒரு பகுதியை நாங்க பேசுகிறோம் என்பதாலேயே நீங்க பேசுகிற பகுதி எல்லாமே போய் சிங்களர்கள் பண்ணலன்னு நாங்க சொல்றோம். அநியாயமான ஒரு ஒரு துக்ளக் இன்னொன்னு பேசிருக்காரு, துக்ளக் இன்னொன்னு பேசிருக்காரு சிங்களர்கள். நான் அதான் சொல்றேன், சுப்பிரமணிய சாமியும் துக்ளக் சோவும் இனப்படுகொலைன்னு ஒத்துக்குவாங்களா? சுப்பிரமணிய சாமியும் துக்ளக் சோவும் இந்திய உளவுத்துறைக்கு வந்து பங்கு இருந்துச்சுன்னு ஒத்துக்குவாங்களா எங்களை மாதிரி? இல்ல துக்ளக் சோவும் இவங்களும் வந்து ராஜபக்சேக்கு தண்டனை கொடுக்கணும் எழுதுவாங்களா? இதெல்லாம் வந்து அயோக்கியத்தனம் இல்லையா? உங்களுக்கு எதிராக ஒரு கருத்தை சொன்னா அவனை கொண்டு போய் உடனே துக்ளக் சோவோடையும் சோ ராமசாமியும் சேர்ப்பது என்ன ஒரு கேவலமான நிலைப்பாடு? சங்கிகள் எப்படி உடனே ஆன்டி நேஷனல் பாங்களோ, சங்கிகள் எப்படி உடனே ஆன்டி நேஷனல் ஆன்டி நேஷனல் எச்சராஜா கத்துவாரோ அது மாதிரிதான் இவர்கள் எல்லாம் கத்திக்கொண்டிருக்கிறார்களே தவிர எந்த வித முதல்ல அவங்க என்ன சொல்றாங்கிறத கேட்போங்கிற தன்மையே இவர்களிடம் இல்ல. எதற்கு இப்படி வெந்நீர் ஊற்றுவது போல் பதறாங்கன்னு எனக்கு நிஜமாவே தெரியல. 99.99% நாங்கள் அனைத்து இவர்களுக்குடைய இந்த பெரியாரி அமைப்புகள், அதாவது பிரபாகரனிஸ்டுகளாக இருக்கிற பெரியாரி அமைப்புகள் கூட நாங்கள் ஒத்துப்போகிறோம். ஆனால் திமுக தான் இறுதி போருக்கு காரணம் என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால், சொல்பவர்களை அமைதியாக நீங்கள் வேடிக்கை பார்ப்பீர்களே ஆனால், விடுதலை புலிகளை அல்லது அந்த இறுதி போரை எந்த விதமான நியாயமான பகுப்பாய்வுக்கும் உட்படுத்தாமல் வெறும் உணர்ச்சி ரீதியாகவே அணுகுவீர்களே ஆனால் அந்த இடத்துக்குள்ள நாங்கள் வருகிறோம். நாங்கள் சொன்னால் அதற்கு பதில் சொல்ல வேண்டுமே தவிர அவதூறு என்பதோ ரா என எங்களை முத்திரை குத்துவதோ ரொம்பவும் கேவலமான விஷயம். இன்னொரு விஷயம், ஈழத்தில் இருந்து வந்த ஒரு தகவல், நீங்க அந்த மருதநாயகன் ஐயா அவர்களுடைய நிகழ்ச்சியை பார்த்திருந்தீங்கன்னா இதையும் கேட்டிருப்பீங்க ஸ்பேஸ்ல. விடுதலை புலிகள் மேல விமர்சனமே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய தரப்பு ரெண்டு தரப்பு, ஒன்னு தமிழ்நாட்டில் இருக்கிற விடுதலை புலி ஆதரவாளர்கள், இன்னொன்னு விடுதலை புலிகளை ஆதரிக்கிற புலம்பெயர் தமிழர்கள். இன்னொரு தரப்பு இருக்கிறது சிங்கள அரசு. சிங்கள அரசு விடுதலை புலிகள் மீதான விமர்சனங்களை விரும்பவில்லை. ஏன் அவங்க வந்து விரும்பல, விமர்சன ரீதியாக பேசுவதை கூட தவிர்க்கிறார்கள் அப்படின்னா, எங்கே அந்த போராட்டத்தில் இருக்கிற தவறுகளை எல்லாம் களைந்து விட்டு ஒரு சரியான போராட்டத்தை அல்லது அதாவது அந்த தவறுகளில் எல்லாம் கற்றுக்கொண்டு, இப்ப உதாரணமா ஒரு எலெக்ஷன்ல ஒரு கட்சி தோக்குதுன்னா என்ன பண்ணும், எங்கெங்க பிரச்சனை நடந்திருக்குன்னு பார்க்கும், அடுத்த எலெக்ஷன்ல அதையெல்லாம் கலைந்து அடுத்து வெற்றிக்கு பாடுபடும். இப்படிதான் நம்ம எல்லாத்தையுமே பகுப்பாய்வு செய்வோம். அந்த மாதிரியான ஒரு பகுப்பாய்வே நடந்துவிடக்கூடாது என்று சிங்கள அரசும் அச்சப்படுகிறது. அப்ப என்னால ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போக முடியும், இவங்க எல்லாம் சிங்களர்கள் பக்கத்துல இருக்காங்கன்னு நானும் சொல்ல முடியும். ஆனால் அது அவதூறு என்பது இவர்கள் வந்து தெரியாம தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரிஞ்சதுனால அந்த அவதூறை நான் வைக்க விரும்பல. அப்ப சிங்களர்கள் பக்கம் நீங்க இருக்கீங்கன்னு நான் சொல்லிட்டு போனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது வந்து இந்த மாதிரியான அவதூறுகளை இவர்கள் எளிதாக எங்கள் மீது வைத்துக் கொண்டு போவதை பார்த்து கொண்டிருக்க முடியாது. இதுதான் என்னுடைய கருத்து. திராவிடர் கழகம், இதர திராவிட அமைப்புகள் எல்லாம் இவங்க எல்லாம் வந்து நம்ம காலி பண்ணிட்டு திமுகவிற்கு எதிர்காலத்துல நாம தான் ஆலோசகர்களா வந்து இருக்கணும், அதற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் உங்களை போன்ற நபர்கள் செயல்படுறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வந்து பொதுவெளியில வந்து முன் வச்சிருக்கிறாங்க ஒரு சில நபர்கள், உங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாம். எப்படி இந்த விமர்சனத்தை பாக்குறீங்க? ஏன்னா நீங்களும் திக தலைவரை எதிர்க்கிறீங்க, தாப்பே திக எதிர்க்கிறீங்க, திமுக எதிர்க்கிறீங்க, விடுதலை புலிகள் விஷயத்துல இல்ல இல்ல அந்த விஷயத்த சொல்லுங்க. இப்போ திமுக என்பது, திமுகவை திராவிடர் கழகமோ இந்த பெரியார் இயக்கங்களோ ஆதரிக்காத தேர்தல்களும் உண்டு, சரியா? நிறைய தேர்தல்கள்ல எதிர்நிலை எடுத்திருக்கிறார்கள், தேர்தல் அரசியல்ல வேறு வேறு விஷயங்களை மாட்டியிருக்கிறார்கள். அதனால கண்டிப்பா திமுகவிற்கு ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு இது வேணும் அப்படிங்கறதே நான் முதல்ல ஏத்துக்கல. திமுக இஸ் இண்டிபெண்ட், திமுக கேன் ஃபார்ம் இட்ஸ் ஓன் பாலிசிஸ், அதுல எல்லாம் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. இன்னொன்னு, ரெண்டாவது, ஆசிரியரை நான் பலமுறை சந்தித்திருக்கிறேன். இந்த விஷயத்தை எழுதுனதுக்கு அப்புறம் கூட போய் நான் சந்தித்து என்னுடைய நூலை அவரை பார்த்துதான் கொடுத்தேன். கொளத்தூர் மணி கூட நான் வந்து இதுல பேசியிருக்கிறேன், கூட்டத்துல பேசியிருக்கிறேன். எந்த இடத்துலயும் இந்த மாதிரியான ஒரு அவர் இவங்க வைக்கிறாங்கல்ல கேள்வி, நம்ம தான் வந்து இது பண்ணணும், நம்ம தான் இது பண்ணணுன்ற மாதிரியான ஒரு கேவலமான கருத்தை, அசிங்கமான கருத்தை நான் எங்கேயுமே வச்சதில்லை. இந்த மாதிரி பேசிய ஒருத்தரை எனக்கு தெரியும், யாருன்னா திருமுருகன் காந்தி. திடலை கைப்பற்றுறோன்னு பேசினது ஐபிசி பேட்டியில இருக்குது.
அப்ப அவரை எல்லாம் பார்த்து இவர்கள் கேட்காத கேள்வியெல்லாம் என்ன பார்த்து எதுக்கு கேள்வி? வெளிப்படையாக தன்னுடைய தரப்பையே வைத்த திருமணகாந்தியை பார்த்து கேட்காத கேள்விலாம் ஒரு கருத்தை சொன்ன பாவத்திற்காக ஞானசோக பார்த்து இந்த அளவுக்கு நீங்க பெரிய குற்றச்சாட்டுலாம் வைப்பீங்கன்னா நீங்க எல்லாம் என்ன மாதிரியான ஒரு மனசாட்சியோட உழவுகிறீர்கள்னு எனக்கு தெரியல. நான் இன்னொன்னு சொல்றேன், அவரவர்கள் இயக்கம் அவர்கள் தாராளமாக நடந்துட்டு போட்டோம். தீக்கா இருந்துச்சு, தீக்கா இருந்து குளத்துக்கு முன்னி போனாரு, அவங்களாலையும் ஒன்னா இருக்க முடியல, அப்புறம் ரெண்டு போனாங்க. இப்படிதான் இது வந்து போய்கிட்டே இருக்கும். இன்னைக்கு அரக்கர் கூட்டம் தான், அரக்கர் கூட்டம் தான் நாங்க இருக்கோம்னா நாங்க 100 பேர் போறோம். நீங்க எல்லாம் ஒத்து இருந்தா நீங்க தீக்காலே இருந்திருக்கலாமே, மாற்றுக்கருத்து இருப்பதனால தானே பிரிஞ்சு போறீங்க. அப்ப நாங்க மட்டும் தனியா செயல்படுறோம், இல்ல நாங்க இருக்கோம், நாங்க ஒரு அன்ஆர்கனைஸ்டான ஒரு பேர் இருக்கோம், எங்களுக்கு ஒரு கருத்து இருக்குன்னா அதே உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, இவ்வளவு குடையுது. அப்ப இது இது வந்து என்ன மாதிரியான ஒரு ஜனநாயகத்தை நீங்க ஃபாலோ பண்றீங்க? இவ்வளவு பெரிய அவதூறுகளை எல்லாம் வைப்பீங்க அப்படின்னா எப்படிங்க 100 பேரை, 1000 ஃபாலோயர், 100,000 ஃபாலோயர் ஃபேஸ்புக்ல வச்சிருந்தா திட்டல கைப்பற்றிட முடியுமா? தீக்கா ஆயிர முடியுமா? தீக்காவினுடைய பிரம்மாண்டம் என்ன? தீக்காவினுடைய களப்பணி என்ன? ஆசிரியரினுடைய அனுபவம் என்ன? ஆசிரியர் என்னென்ன வேலைகளை செய்திருக்கிறாரு? யாரை போய் யாரு கூட யாருனால யாரை போய் ரீப்ளேஸ் பண்ணுவேன்? நான் என்ன முட்டாளா? இது இந்த மாதிரியான இது வந்து யாருக்காவது இருக்குமா இப்படி? இது அதனால்தான் நான் சொல்றேன், திருப்பி திருப்பி இவர்கள் மற்ற எல்லா விஷயத்திலையும் கொஞ்சமாவது சென்சிபிளாக கருத்துக்களை வைக்கக்கூடிய இந்த பெரியாரிய பிரபாகரிஸ்டுகளாக இருக்கிற பெரியாரியர்கள் இந்த பிரபாகரனை பற்றி பேசும்போது மட்டும் மிக மோசமான அவதூறுகளை வைக்கிறார்கள். இதுல நான் குறிப்பா நான் குற்றம் சாட்டுவது மே 17 தானே தவிர இவர்களை கூட இல்லை. இந்த பேத்திகா அமைப்பு மீது கூட எனக்கு மிகப்பெரிய இதெல்லாம் இல்லை. அங்கே எத்தனை பேர் இருக்காங்க அல்லது இவர்களால்கள் அங்கே எத்தனை பேர் இருக்காங்களா எனக்கு தெரியல. ஆனால் மிகப்பெரிய அமாண்டமான குற்றச்சாட்டுகளை டே 1 இருந்தே வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் மீண்டும் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனையை நாங்கள் ஆரம்பிக்கவில்லை. அதுதான் நான் திருப்பி 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 சொல்றது. ஒரு கலைஞர் பிறந்த நாள் கொண்டாடுறது, இப்போ ஆதன் டிவில நீங்க பேட்டி எடுத்தீங்க, ஆதன் டிவில என்னுடைய தரப்ப நான் சொல்லணும் அப்படின்ன உடனே நீங்க என்ன கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறீங்க. இது போல இன்னும் 3 சேனல்ல அவங்க போய் ஒப்பாரி வச்சிருக்காங்க, பொய்யா அவதூறு விலையா பரப்பி இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன கூப்பிட்டு சொன்னா, கூப்பிட்டு கேட்டா என்னுடைய தரப்பை பதிவு செய்ய வேணாமண்ணா, நீ என்ன வேணா அவதூறு வச்சுட்டு போவ, நான் பதிலே சொல்லாம அமைதியா போனா என்ன? நான் வந்து இதுதான் பிரச்சனை. ஈழத்தமிழ் விஷயத்திலையும் ஏன் நாங்க வந்து இந்த போரை பகுப்பாய்வு செய்ய வேண்டிய தேவை வந்துச்சு அப்படின்னா, ஒரு 10 வருஷம் கழிச்சு நாங்க பேசாமே இருந்திருந்தோம்னா 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா வெறும் திமுக மீதான குற்றங்களும் கலைஞரை வந்து ஈழ துரோகி கொலைஞர்ங்கிற பதிவுகள் மட்டும்தான் இருந்திருக்கும். இன்னைக்கு வந்து இணையத்துல அப்படி இருக்காது. இணையத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் உரையாடலுக்குள்ள உட்படுத்தப்பட்டிருக்கிறது, நிறைய விஷயங்கள் அலசப்பட்டிருக்கிறது. எதற்குமே எதிர்வினை வைப்போம்ல. நான் போட்ட ஒரு ட்வீட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் கதறி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் ஒரு இயக்கம் தனி மனிதர்கள் ஒரு 3 பேரை எதிர்த்து அறிக்கை விடுதுன்னா இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு அரசியல்னே தெரியல. எல்லா அறிக்கையும் பார்த்தா சில சமயம் நம்ம அவதூறு செய்யும் அறிக்கையை பார்த்தா கோபம் வரும். இந்த அறிக்கையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பாவமாக தான் இருந்தது. ஏன்னா முழுக்க முழுக்க அவதூறு. ஒரு தலைவராக கருதப்படுகிற ஒரு சாதாரண ஃபேக்ட் செக்கை கூட பண்ணாம ஒரு அறிக்கை தர்ற அளவுல தான் இவர்களுடைய உணர்ச்சி வெளிப்பாடு இருக்கிறது. நான் வந்து நேற்று என்னுடைய பதிவுகளை எல்லாம் பாருங்க, கடந்த ஒரு வாரமா என்னுடைய பதிவுகளை பாருங்க, இதை பத்தி நான் எத்தனை தடவை பேசியிருக்கேன்னு பாருங்க. இல்ல நான் வந்து ஒன்றிய அரசு பத்தி எத்தனை பதிவு போட்டிருக்கேன்னு பாருங்க, எத்தனை ட்வீட் போட்டிருக்கேன்னு பாருங்க, எத்தனை பதிவு போட்டிருக்கேன். என்னுடைய வேலை இது அல்ல. நான் திருப்பி திருப்பி சொல்வதான் என்னுடைய வேலை என்பது ஈழ அரசியல் இல்ல. ஈழ அரசியல் எனக்கு பலர சிலரை போல பிழைப்புக்காக ஈழ அரசியல் செய்வது எங்களுடைய வேலையும் அல்ல. நாங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நீ அவதூறு வச்சுக்கிட்டு இருந்தீனா, நீ பொய் சொல்லிக்கிட்டு இருந்தீனா பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா நாளைக்கு எல்லாத்தையும் யாராவது திரும்பி பார்க்கும்போது எங்களுடைய பதில்களும் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிற விருப்பத்தின் பேர்ல தான் இப்ப கூட இந்த பேட்டியை கொடுத்துக்கிட்டு இருக்கேனே தவிர இவர்களை பற்றி எல்லாம் பேச வேண்டும்ங்கிறதுக்கே எனக்கு வந்து முதல்ல ஒரு அறிவுறுப்பாக தான் இருக்கு. ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் எங்களுடைய அழைப்பணி வருகிறோம். கருத்து பேசுறதுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. ஆதன் டிவிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதனை போல அனைத்து தரப்புகளும் இரு தரப்பினருடைய கருத்துக்களை வாங்கி போட வேண்டும் அப்படிங்கிறதா என்னை போன்ற எல்லாருடைய ஒரு வேண்டுகோள். நன்றி அருண். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடி பறக்குது நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.